உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்துல பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சர்ப்பதோஷம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்மள நிறைய பேருக்கு ஒரு பயம் மனதுல ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, பாம்பை கண்டா படையே நடுங்கும் அப்படின்ற பழமொழியை நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடத்திலும் கூட பாம்பு மேல ஒரு பயம் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் தான் காரணம். ராகு கேதுவினுடைய நிழலால் ஏற்படக்கூடிய சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் நிறைய பேருக்கு பதட்டம் ஏற்படுவது உண்டு. இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வலியவர்களை எளியவர்கள் ஆக்குறதும், நல்லவங்களை பொல்லாதவங்கள் ஆக்குறதும், திறமையற்றவங்க கையில வந்து கொடுங்கோல் கொடுக்கறதும், இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியதான் இந்த ராகு கேதுவினுடைய வேலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆற்றல் சக்தியை மறைப்பது, மனைமாற்றம் செய்யறது, இந்த மாதிரியான வேலைகளை தான் இந்த ராகு கேது கிரகங்கள் வந்து செய்யுது. இந்த ராகு கேது எந்த ஒரு கிரகத்தோட சேர்றாங்களோ, இல்ல எந்த ஒரு கிரகத்தோட சேர்ந்து நட்சத்திரத்துல அமர்றாங்களோ, இல்ல எந்த ஒரு கிரகத்தை பார்க்கிறாங்களோ, அதற்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வகுக்கப்பட்ட அந்த வழிமுறைகளுக்கு ஏத்த மாதிரியான பலன்களை வந்து தக்க வகையில கொடுக்கக்கூடிய வல்லவர்கள் தான் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராகு கேதுவை பத்தி கால பிரகாசிகை, சுக்கிர நீதி அப்படின்ற நூல்கள் எல்லாம் ராகு கேது வல்லமை பெற்ற கிரகம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ராகுவினுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள் வந்து பொதுவா தாய் வழியில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா அவங்கள மாதிரியான நடை உடை பாவனைகள் கொண்டவங்களாக திகழ்வார்கள். அதே மாதிரி கேதுவினுடைய ஆதிக்கத்துல பிறந்தவர்கள் தந்தை வழியில தாத்தா வழியில இருக்கக்கூடியவர்கள் மாதிரியான நடை உடை பாவனைகள்ல இருப்பாங்க. நம்ம இந்த ராகு கேதுவை பத்தி அறிஞ்சுக்கிறது மூலமா நம்ம தோஷங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை பூரண சந்தோஷமாக அமைகிறதுக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் வழிவகுக்குது. ராகு பகவானினுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாம் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஏட்டறிவு பட்டறிவு அத்தனையும் அறிஞ்ச ஒரு அறிவாளியாகத்தான் திகழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு இலக்க நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த இலக்கை அடைவதற்கு எந்த விதமான தில்லுமுள்ளுகளையும் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பூர்வ ஜென்மமா இருக்கட்டும், இல்ல இந்த ஜென்மமா இருக்கட்டும், இல்ல இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏழேழு ஜென்மங்களுக்கும் செய்த பாவங்களுக்கு வந்துட்டு பரிகாரம் தேடித்தரக்கூடிய ஒரு கிரகமூர்த்தி தான் இந்த கேது பகவான். கேது பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாடு நகரம் பிள்ளைகள் மகுடம் அத்தனையும் இழந்து ஒரு சுடுசோலையில நிற்கக்கூடிய கதியில நின்ன பொழுதும் கூட, நான் பொய் சொல்ல மாட்டேன், நின் ஹரிச்சந்திரனுடைய உள்ளத்திலையும் உதட்டிலையும் வாழ்ந்தவர் தான் இந்த கேது பகவான். வேதம் மந்திரம் ஜபிப்பதோடு மட்டும் இல்லாம தேவ ரகசியங்களை பற்றி அறிஞ்சுக்கிட்டு அதன்படி அன்றாட வாழ்க்கையை வந்து வழி நடத்தக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க இந்த கேதுவினுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள். ராகு கேது கிரகங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய நிலை யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த ராகு கேது கிரகங்களுக்கு இடையில இன்னொரு கிரகம் வந்து சிக்கிக்கொள்ளும் பொழுது அந்த நிலையை வந்து கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கால சர்ப்ப தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலை வந்து ஏற்படும். இந்த நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷமற்ற நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு வந்துட்டு இந்த ராகுவினுடைய தோஷம் வந்து நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராகுவினுடைய தோஷம் நீங்கிறதுக்கு நம்ம துர்க்கையம்மனை கெட்டியா பிடிச்சுக்கணும். துர்க்கையம்மனை பிடிச்சுக்கிட்டு ராகு காலங்கள்ல நெய்தீபம் ஏற்றி அம்பாளை வந்துட்டு மனமுருகி வழிபட்டோம் அப்படின்னா ராகுவினால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். அதே மாதிரி கேதுவினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் நீங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விநாயக பெருமானினுடைய வழிபாடு மேற்கொள்ளணும். விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி சாத்துறதுலேருந்து, விநாயக பெருமானுக்கு மோதகம் படைக்கிறதுலேருந்து, விநாயக பெருமானினுடைய சதுர்த்தியில் வந்துட்டு விழாக்களை கொண்டாடி விநாயக பெருமானினுடைய மனம் குளிரும் வகையில் வந்துட்டு வேண்டுதல்களை வச்சு நெய்தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா கேதுவினுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனுடைய கோவிலுக்கு போயிட்டு வரது மூலம்
கேது பகவானினுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பள்ளம் இந்த இடங்கள்ல எல்லாம் ராகு கேதுவை வழிபடுறது மூலமா இந்த சர்ப்பதோஷத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் வந்து நமக்கு கிடைக்கும். ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு தனித்தனியான ஸ்தலங்கள் இருந்த பொழுதும் இவர் ரெண்டு பேரையும் வந்துட்டு ஒரு ஸ்தலத்துல வச்சு பாக்குறது அப்படின்றது ஒரு அபூர்வமான விஷயம். அப்படி வந்து திருவள்ளூர் மாவட்டம் குடவாசலுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் அப்படின்ற இடத்துல இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒன்னா காட்சி அளிக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி வர்றது மூலமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் நிறையவே அங்கு கிடைக்கும். ராகும் கேதுவும் அருள் பெற்ற திருக்கதை வந்து பார்க்கலாம். பிள்ளையார் வந்துட்டு தன்னுடைய தகப்பனா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாரு. பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாம்புக்கு வந்து இந்த பிள்ளையார் செய்யக்கூடிய பூஜையெல்லாம் நமக்கு தான் செய்யறாரு அப்படின்ற ஒரு கர்வம் வந்து ஏற்படுது. அந்த கர்வம் ஏற்பட்டதை எல்லா உலகையும் வந்து பார்க்கக்கூடிய சிவபெருமான் அறியாம இருப்பாரு. சிவபெருமான் அந்த விஷயத்தை அறிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டு அந்த சர்ப்பத்துக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை வந்து கொடுக்கிறாரு. என்ன சாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஒட்டுமொத்த நாக இனமே உங்களுடைய சக்தியை இழக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாபத்தை வந்து சிவபெருமான் கொடுக்கிறாரு. சாபத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு வந்து நாக கூட்டமும் நாக கிரகங்களான ராகுவும் கேதுவும் வந்து சிவபெருமான் கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. அதற்கு பிறகு சிவபெருமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சிவராத்திரி அன்னி பாம்புபுரத்துல வந்துட்டு சிவராத்திரியில கலந்துக்கிட்டு மனமுருகி வேண்டிக்கோங்க, அப்ப வேணா நான் உங்களுக்கு பாவ விமோசனம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் வந்து சொல்றாரு. உடனே இந்த ராகு கேது கிரகங்கள் வந்துட்டு இன்றைக்கு சொல்லக்கூடிய திருப்பாம்புரத்துக்கு போறாங்க. திருப்பாம்புரத்துக்கு போயிட்டு நள்ளிரவுல இருக்கக்கூடிய பூஜையில கலந்துக்கிட்டு சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் கிட்ட பாப விமோசனம் கேட்கிறாங்க. அதற்கு பிறகு மனமுருகிய சிவபெருமானும் அந்த ராகு கேது கிரகங்களுக்கு வந்து பாவ விமோசனத்தை வந்து கொடுக்கிறாரு. ஆதிசேஷனும் வந்து தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சாப விமோசனம் வந்து பெறுவதற்கு இந்த ஒரு கோவில்ல வந்துதான் சிவபெருமான வணங்குறதா வரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லாம பார்வதி தேவி, பிரம்மன் போன்ற பலரும் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து வணங்கி சிவபெருமான் கிட்ட இருந்து வரங்களை பெற்று சென்றதா வரலாறு வந்து சொல்லப்படுது. இந்த திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது பகவானையும் சிவபெருமானையும் எப்படி வணங்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த திருப்பாம்புரத்தில் இருக்கக்கூடிய ராகுகேது சன்னதியில வந்து அபிஷேகம் நடத்துறது மூலமா நம்மளுடைய ராகுகேது தோஷங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு வந்துட்டு மூலவரா இருக்கக்கூடிய அம்பாளையும் சுவாமியும் வந்து தரிசனம் பண்ணி அவர்களுடைய ஆராதனையும் அர்ச்சனையும் பார்த்துட்டு வர்றது மூலமாகவும் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ராகுக்கும் கேதுக்கும் நீல நிறம் பல வண்ண நிறங்கள் கொண்ட வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கறது மூலமாகவும் சங்கு புஷ்பம், மல்லிகை பூ, நீல தாமரை, நீல மந்தாரை, நாகப்பூ முதலின பூக்கள்லாம் வந்துட்டு ராகு கேது பகவானுக்கு பிடித்தமான மலர்கள். அந்த மலர்களை வச்சு பூஜிக்கிறது மூலமாகவும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்திலிருந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கும். இங்கே அர்ச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு வந்துட்டு உளுந்தம்பருப்பு பொடி, எள்ளு பொடி இந்த மாதிரியான பொடிகளை வந்துட்டு தானமாக கொடுக்கறது மூலமாக இந்த தோஷங்கள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த திருப்பாம்புரத்தில் ராகு கேது பகவானுக்குன்னே அமைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருத்தலத்துக்கு சென்று உங்களுடைய ராகு கேது தோஷங்களை நீக்கிறதுக்கான வேண்டுதல்களையும் பரிகாரங்களையும் செஞ்சுட்டு வர்றது மூலமாகவும் அபிஷேக அர்ச்சனையும் தானங்கள் செய்யறது மூலமாகவும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ப்பதோஷம், ராகுகேது தோஷம் போன்ற தோஷங்கள்லேருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ராகுகேது பகவான்கள் வழிவகுப்பார்கள் அப்படின்றது நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வேல்முருகன். நன்றி.